ஹாப்பி பர்த்டே தல. தல இன்னைக்கு எனக்கு தல பர்த்டே, என் உயிருக்கு தல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து அலை மாதம் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே வீடியோஸ் நம்ம வந்து கைன் மாதத்துலையும் வீடியோ மேக் பண்ணலாம். நான் வந்து கைன் மாதத்தில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்காக கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அலை மாதத்தில் எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலை மாதம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் சாங்கோட பீட் ப்ரீசெட்டும் செக்யூரிட்டி ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டுமே டவுன்லோட் அலை மாதத்தில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்டோட டவுன்லிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பீட் மேலேயும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு இதில் நான் கொடுக்குற ஃபீட் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் ரெண்டு மணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முடி ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து என் மாப்பிளைக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ணிங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை லவ்வருக்கு எனி சாய்ஸ், அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ணிங்களோ அவங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிங்க, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க, எடிட்டிங் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ யாருக்கு வீடியோ மேக் பண்ணிங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியதான். 4.18 வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனி சாய்ஸ், உங்களது யாருக்கு வீடியோ மேக் பண்ணிங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பண்ணி நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ராவில் கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது கட் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, நெக்ஸ்ட் ப்ளாட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பண்ணி நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரோவில் கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, ரெண்டு மணி ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்த பிறகு செகண்ட் வீடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணியா ஃபிட் போய்க்கிங்க. 3 கிளிக் பண்ணியா ஃபிட்டை காப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. 3 கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து எத்தனை டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டெக்ஸ்ட் அப்ளை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த ஒரு செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி ஃபிட் வைக்கிங்க. 3 கிளிக் பண்ணி ஃபிட்டை காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு வீட்டில் ப்ரிசீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி ஃபிட் வைக்கிங்க. 3 கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூவாக ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூவாக ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஒரு செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. 3 கிளிக் பண்ணி எஃபெக்டாக காப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் அந்த பிறகு பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோ எஃபெக்ட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா 9.07 வச்சுட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கண்டினியூவாக என்று முடிங்க அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்று முடிங்க அப்ளை பண்ணிங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் அந்த மாதிரி சேக்கி விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக இந்த ஃபோர் லேயரையும் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த ஃபோர் லேயரையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் அந்த மாதிரி பீட் பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஸ்டார்டிங் வச்சுட்டு லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த ஃபோர் லேயரையும் பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செலக்ட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ எப்படி நம்ம கலரை சர்வ் பண்ணும்போதுன்னா இந்த ரைட் சைடு மேலே போகிற கார்னரில் வந்து ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட் கொடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.